என்னுடைய பேர் லோககுரு, ஓவிய ஆசிரியர். இங்கே என்னுடைய ஓவிய கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய ஆவலாக இருந்தது. நான் இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபென்டாசியா என்ற ஒரு ஆர்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இங்கே இது வந்து லேண்டன்ஸ் ரோடு கீழ்ப்பாக்கத்தில் நடத்திட்டுருக்கேன். அது லிட்டில் கேலரி. இதோடு சேர்த்து நான் வந்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட சின்ன வயசில் எனக்கு இந்த இதில் ஓவியத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். எப்போவுமே நான் வந்து கிளாஸில் படிக்கும்போது நான் ட்ராயிங் பண்ணிட்டுருப்பேன். ஓவிய ஆசிரியர்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே சின்ன வயசுலேருந்து இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில். அப்புறம் சீனியர் ஸ்கூலில் போக போக எனக்கு இந்த துறையில் வந்து ஓவியத்தில் ரொம்ப அதிகமாக ஆர்வம் இருந்தது. என்னுடைய டீச்சர்ஸ்லாம் ரொம்ப அவங்க சொன்னாங்க, நீ வந்து ப்ராப்பராக நீ வந்து ஓவியத்துறையில் காலேஜில் போய் படித்தேன்னா நல்லா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த சென்னையில் இருக்கிற ஓவிய கல்லூரியில் 1971 வந்து ஜாயின் பண்ணேன். எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதில் வந்து டெஸ்ட் வச்சாங்க. அந்த இதில் வந்து நான் பாஸ் பண்ணிவிட்டு 71 வரைக்கும் என்னுடைய ஆர்ட் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த இதில் வந்து அந்த துறையில் எவ்வளவு என்னால் முடியுமோ ஒவ்வொரு வாட்டர் கலர்லேருந்து பென்சில் ஷேட்லேருந்து ஆயில் கலர்லேருந்து நிறைய என்னுடைய ஓவிய ஆசிரியர்கள் எனக்கு நல்ல முறையில் சொல்லி கொடுத்தாங்க. அந்த இதில் வந்து என்னுடைய ஓவிய ஆசிரியர் மிஸ்டர் அல்ஃபான்சோ அவர் ரொம்ப எனக்கு இந்த துறையில் எனக்கு இந்த ஆர்ட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி மிஸ்டர் கே சி நாகராஜன், மிஸ்டர் முனுசாமி பிரின்ஸிபல் ஆஃப் தி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு, மிஸ்டர் சந்தானராஜ், இவங்கக்கிட்ட தான் நான் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிட்டேன் பெயிண்டிங் பற்றி. அவங்க ரொம்ப நல்லா இந்த துறையில் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி லீலா கணபதி மேடம் எனக்கு இந்த ஓவியத்துறையில் நல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கோ, நீ வந்து உன்னுடைய பெயிண்டிங் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஆர்வத்தை கொடுத்தாங்க. 1973 ஒரு சின்ன குழந்தைங்களுக்காக அவங்களுக்கு வீட்டுக்கு போய் சொல்லி கொடுத்தேன். அந்த 7-8 அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. மற்றபடி நான் பெயிண்டிங் பண்ணி சேல் பண்ணணும், எக்ஸிபிஷன் வைக்கணும் அந்த மாதிரி இது இல்லை. எனக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் நான் இந்த சொல்லிக் கொடுக்குற ஓவிய ஆசிரியராக ஆரம்பித்தேன். இப்போது அந்த மாதிரி இது நடக்கும்போது அந்த மாதிரி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணாங்க எனக்கு. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸும் கோயிங் டு டீச், அப்புறம் வீட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறேன். அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. யாரும் எனக்கு ஒரு சென்டர் இல்லை அப்போது. வீட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் என்னென்ன மெட்டீரியல் வாங்கி கொடுக்கணுமோ அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அந்த மாதிரி தான் இந்த இதில் இவ்வளோ வருஷமாக நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களும் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை அந்த நேரத்தில். ஆர்ட்டுன்னு சொன்னாலே அந்த நேரத்தில் வந்து யாருக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆர்ட்டில் ஆர்ட்டு பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நான் என்னுடைய முயற்சியில் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபீல்டில் நிறைய பீப்புள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அதில் நிறைய இந்த இவ்வளோ வருஷமாக இந்த துறையில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். அந்த சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாத இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த
பெயிண்டிங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை அழகாக ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு லலித்கலை அகாடமி அந்த இதில் வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய பெயிண்டிங்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணி அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, பேரண்ட்ஸுக்கு ஒரு ஹாப்பினஸ். அதில் நான் வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 எக்ஸிபிஷன், ஆர்ட் எக்ஸிபிஷன் வச்சுருப்பேன், சில்ட்ரன் ஆர்ட் எக்ஸிபிஷன். அதோடு கூட ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க பண்ணுவாங்க. ஒரு அந்த சில்ட்ரன் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோட அந்த அவங்களுடைய பெயிண்டிங்லாம் ஒவ்வொரு வருஷமும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆர்ட் ஷோ பண்ணுவேன். அதில் நிறைய காண்டாக்ட் கிடைக்கும். பேரண்ட்ஸுங்க வந்து என்னை கேட்பாங்க, சார் நீங்கள் ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ரூமை பார்த்து ஒரு கிளாஸ் ரூம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதில் தான் அந்த இதில் தான் இப்போது லேண்டன்ஸ் ரோடில் ஒரு கிளாஸ் ஆர்ட் கேலரி ஸ்டார்ட் பண்ணி அந்த கேலரியில் என்னுடைய எக்ஸிபிஷன்ஸ், என்னுடைய பெயிண்டிங்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்தால் என்னுடைய ஒர்க்கெலாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து குழந்தைங்களை அலோவ் பண்ணுவாங்க கற்றுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது பசங்களுக்கு. பசங்க வந்து ரொம்ப க்ரியேட்டிவ், அவங்களுக்கு மைண்டில் என்னென்னமோ இருக்குது, அதை நான் வந்து ப்ராப்பராக பார்த்து கைட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு 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 சீனரின்னு சொன்னாக்க அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்க நிறைய போடுவாங்க, அதில் கொஞ்சம் லிமிட்டாக அவங்களுக்கு அந்த இந்த ட்ராயிங் கம்போஸ் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்து கலர்ஸ்லேருந்து அவங்களுக்கு சொன்னேன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா க்ரியேட் பண்ணுவாங்க, நல்ல க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. அதோடு மட்டும் இல்லை, நிறைய காம்படிஷன்ஸ் அனுப்புவேன். அதில் நிறைய கோல்டு மெடலிஸ்ட், நிறைய பேர் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் போவாங்க, வின் பண்ணுவாங்க. அதில் வந்து பேப்பரில் நிறைய அவங்கள அந்த குழந்தைங்களை பற்றி நிறைய க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க பெயிண்டிங்கை பற்றி. ஸோ அந்த இதில் தான் எனக்கு இந்த ஆர்வம் இருந்தது. என்னுடைய வீட்டில் என்னுடைய எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு 80s கல்யாணம் ஆச்சு. அதில் என்னுடைய மனைவி, என்னுடைய சன்ஸ் எல்லாம் இதில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் இந்த ஃபீல்டிலே இருங்க, வேறு எந்த இதுக்கும் வேணாம், உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய பிள்ளைங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இது வரைக்கும் அவங்க எந்த விதமான ஒரு தடங்கள் இல்லாமல் எனக்கு ஆர்வத்தை கொடுத்து பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்ட், அது ஆர்ட் எஜுகேஷன் சொல்லிட்டு ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அதில் ஒரு கேட்டகரி இருக்குது. ஒரு ஒரு ஸ்கூலில் அந்த ஆர்ட் டீச்சர் இருக்காங்க, ஒரு ஒரு ஸ்கூலில் இல்லை. இல்லாத பட்சத்தில் தான் அந்த அவங்க பேரண்ட்ஸ் வந்து தேடிட்டு எங்கே சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தேடி பிடிச்சி கொண்டு வந்து அந்த டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து காம்படிஷன் வைக்கிறாங்க, அவனுக்கு ட்ராயிங் சரியாக வரல, இந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமா? அதான் அதே மாதிரி அவங்களுக்கு ஓகே கொண்டு வந்து விடுங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு. ஸோ அதில் வந்து பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு 3 மந்த்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தே வில் கேட்ச். நல்ல பென்சில் ஷேட்லேருந்து பேஸ்டல்ஸ்லேருந்து வாட்டர் கலர்லேருந்து ஆயில் கலர் வரைக்கும் அவங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன், நல்லா பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னுடைய லைஃப் அப்படி தான், வேறு எந்த எனக்கு எந்த விதமான மைண்டு கிடையாது, வேறு வேலைக்கோ இல்லை, என்னுடைய ஒர்க்கு பண்ணி எக்ஸிபிஷன் வச்சு சேல் பண்ண அது கிடையாது. எப்போவுமே என்னுடைய மைண்டை வந்து சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு ஒரு பெரிய ஆசை, அது பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. மேற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு இந்த இதில் ஆர்வத்தை பேரண்ட்ஸ் வந்து கொடுத்து அவங்கள மேற்கொண்டு மேலே மேலே வளர வைக்கணும். ஃப்யூச்சரில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது, பட் ஹேண்ட் ஒர்க்கு கையால் வரைகிறது தான் அவங்களுடைய மனசுக்கு சந்தோஷம். இப்போ ஆர்ட் பார்த்தீங்கன்னா கையால் வரையிறது, ஹேண்ட் பெயிண்டிங் தாண்டி இப்போ டிஜிட்டல் ட்ராயிங்லாம் வந்து, ஆமாம், மேக் சிஸ்டம் வச்சு அதுக்குன்னு ட்ராயிங் பேன், ஆமாம் டிஜிட்டல் பென் அதுலேயும் வரைகிறாங்க. ஆமாம், இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதில் என்னென்னாக்கா, ஹேண்டில் வந்து அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்களோ அது கையில் வரணும். அது வந்து டிஜிட்டல், அது வந்து மெக்கானிசம், அது அதில் நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதில் பண்ண முடியாது. ஹேண்டில் நம்ம நிறைய ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, கலர் மிக்சிங் இருக்குது. அதில் வந்து டிஜிட்டலில் வந்து கலர் மிக்சிங்கு வந்து அவ்வளோவா வராது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கலர் வராது. பட் இந்த நம்ம நேச்சுரலாகவே இந்த ஒரு பேப்பரில் வந்து
கலர் மிக்ஸ் பண்ணும்போது நிறைய கலர்ஸ் மிக்ஸ் ஆகும், கிடைக்கும் உங்களுக்கு நிறைய மிக்ஸ் ஆகும். ஷேட் பண்ணும்போது ஹேண்ட் எக்ஸசைஸ் மைண்டுக்கு, அந்த மைண்டுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும். இது வந்து வந்து டிஜிட்டலில் வந்து கை ஃபிங்கர் தான், மைண்டுக்கு ஒன்று கிடையாது. மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன், அது ஒரு இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது ஒரு பீஸ்ஃபுல்லாக ஏதோ மியூசிக் கேளு, ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு படத்தை பார்க்கலாம், அது இல்லைனாக்கா ஒரு ஆர்டில் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஒரு அரை மணி நேரம் ஏதோ ஒரு மணி மைண்டில் ஏதோ ஒரு ஃப்ளவர்ஸ் போடுறீங்க, அந்த மைண்டு வந்து அந்த ட்ராயிங்கில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், மற்றபடி எதுவுமே இருக்காது. அதில் நம்ம என்னென்ன போடுறோன்றத டைரெக்டாகவே தெரியும். ஆனால் அதில் வந்து மிக்கவன டிஜிட்டலில் வந்து ஒரு அளவுக்கு தான் வருமே தவிர, நம்முடைய மைண்டில் என்ன நினைக்கிறோம், என்ன என்ன திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத சான்ஸ் இல்லை கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால் மைண்டு ஒர்க்கு தான், கை வந்து நல்ல எக்ஸசைஸ் ஆகும். டைரெக்டாக வந்து ஒரு போர்ட்ரேட்டு பண்ணுறதுன்னா பார்த்து பண்ணும்போதும் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்காது. போர்ட்ரேட் பண்ணும்போது நேச்சுரல் ஸ்டடிஸ் லைஃப் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு லைஃப் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை காப்பி பண்ணுறோன்னா டிஜிட்டலில் அந்த இதில் வந்து பார்க்குறதுக்கு பண்ணும்போது அது ஒரு ஹாப்பினஸ் வராது. இது டைரக்ட் லைஃப் ஸ்டடிஸ் லைஃப் இது இது ஸ்டடிஸ் மாதிரி இருக்கும். போட்டு போட்டு நமக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறது, கலர் ஸ்கீம் சேஞ்ச் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஆன் தி ஸ்பாட், அதில் தான் அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். அதுக்கு ஆமாம் 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 இதில் வந்து நிறைய இது இருக்குது. நைஃப் பெயிண்டிங்னு இருக்குது, ப்ரஷ்ஷு ஒன்று இருக்குது, நைஃப் பெயிண்டிங் இருக்குது. நைஃபில் வந்து அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கேன்வாஸில் அந்த அது நமக்கு என்னென்ன காம்போசிஷன் பண்ணுறோமோ, ஒரு ஹார்ஸ் பண்ணுறோன்னா ஹார்ஸில் வந்து ஒரு பேட்ச் பேட்சாக வரணுன்னா நைஃப்பில் தான் வரும். அதே ப்ரஷ்ஷில் பண்ணும்போது ஒரு ஸ்மூத் வரும். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய போக்கிங், அதை டாட் 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 ப்ரஷ்ஷில் டாட் டாட்டாக இருக்கும். அதுக்கு ஃபுல் காம்போசிஷன், ஒரு பெயிண்டிங் போ ஒரு ஒரு ஃப்ளவர்ஸோ இல்லை அனிமல்ஸ் எடுத்தோம்னா அந்த ஹோல் பேக்ரவுண்ட்லேருந்து அந்த ஃபிகர் உள்ளார அந்த டாட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அது சேஞ்சஸ் இருக்கு இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க இப்போது, ஏன்னா வந்து ரியலாக வரைகிறது நேச்சுரல் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு மாதிரி இல்லாமல் அவங்களுடைய மைண்டில் என்ன மாதிரி நினைக்கிறாங்களோ ஒரு ஒரு இப்போ நான் வந்து நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது கணேஷா பண்ணுறேன். நான் வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே நிறைய காட் பெயிண்டிங்ஸ் தான் வரைவேன், பட் நிறைய போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் அதில் வந்து நான் நிறைய வந்து பண்ணுறது பண்ணியிருக்க இவ்வளோ இவ்வளோ நாள் பண்ணியிருக்கிறது வந்து கணேஷா தான். அதில் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, அதில் அப்ஸ்ட்ராக்டில் கொண்டு வரணும், ரியலாக பெயிண்டிங் பண்ணுறதை விட கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கணும். பீப்புளுக்கு வந்து ஓகே பார்த்து உடனே சொல்லக்கூடாது. கலர்ஸ் வந்து ஒரே மாதிரி பாடியில் ஒரு ஆரஞ்சு இருக்கும், கிரவுண்டில் வந்து எல்லோ இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் காம்போசிஷன். அது அது பார்க்கும்போது பீப்புளுக்கு வந்து ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கணேஷா இருக்கார் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் அவங்க வந்து வாங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு நியூவாக இருக்குது பெயிண்டிங்கு, அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்கில் இருக்குது, மாடர்னாக இருக்குது. அவங்க மாடர்னாகவும் கேட்குறாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக் கேலண்டர் பெயிண்டிங் மாதிரி இல்லாமல் மாடர்னாக இருக்கணும் அப்படிங்கிறது. வீட்டில் டிஸ்பிளே பண்ணலாம், ஒரு ஆஃபீஸில் டிஸ்பிளே பண்ணலாம். அது அந்த மாதிரி இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பென் ஸ்கெட்சஸில் நிறைய ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அதுதான் அதுதான் உங்களுக்கு ரொம்ப டீப்பா போயிடுவாங்க. அவங்களுடைய மைண்ட் வந்து எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு நான் இப்போ வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு 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 ஃபிகர் ட்ராயிங் இருக்குது, ஒரு போர்ட்ரேட் மாதிரி தெரியுது, ஒரு ஹார்ஸ் மாதிரி தெரியுது. ரொம்ப பார்த்த உடனே சொல்லாமல் நிறைய கலர்ஸ் கலர்ஸை போட்டுட்டு அதில் நிறைய
லைன் டிராயிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி, கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி, என்ன இருக்குது அதில், அந்த அந்த பெயிண்டிங்கில் என்ன பண்ணியிருக்கிறார் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத விசிட்டர்ஸ், அதாவது பையர் பார்க்கணும், பீப்புள் வந்து பார்க்கணும். பார்த்த உடனே தான் ஓகே, அப்புறமா அது எனக்கு ஒன்றும் புரியல சார், நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு கேட்பாங்க. அப்புறம் ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரியுது, ஓகே இவ்வளோ இருக்கா இந்த இதில் பெயிண்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ரிசல்ட் கிடைக்குது. இப்போ பெயிண்டிங் வந்து ஒரு ஒரு பெயிண்டிங் பண்ணுறேன்னா அந்த பெயிண்டிங் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது, வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு ஆர்டிஸ்டினுடைய ஐடியாஸ், கலர்ஸ், அவருடைய தாட்டு, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அதில் இருக்குது. இந்த ஒரு பெயிண்டிங் நான் வந்து நீங்கள் எங்கேயோ எங்கேயாவது எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால் அவங்க என்னென்ன நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மைண்டு இவ்வளோ மந்த்து கணக்கில், ஒரு ஒரு மாதம் கணக்கில், வருஷ கணக்கில் கூட பண்ணுவாங்க ஒரு ஒரு பெயிண்டிங். மியூரல்லாம் பண்ணும்போது இயர்ஸ் ஆகும், ஒரு ஒரு பெயிண்டிங் பண்ணும்போது 1 month ஆகும். அப்போது அவங்க வந்து கண்டினியூ 24 hours பண்ண மாட்டாங்க, ஒரு 1 hour 2 hours தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த அவங்களுடைய அது வந்து இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுறதில்லை, பெயிண்டிங்கோட ஒர்த்து, இந்த அதாவது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய ஐடியாஸ், இது தான், இதை வச்சு தான் அவங்க வந்து கோட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த ப்ரைஸ் இது பண்ணுறாங்க, அது ஒரு 1 lakh, 2 lakh, 1000 rupees 2000 rupees அந்த மாதிரி. அதுதான் நிறைய பீப்புள் வந்து சொல்ல முடியாது, அவர் ஆர்ட்டினுடைய ஆர்டிஸ்டினுடைய அவருடைய இது தான், அவர் எவ்வளோ மைண்டு ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஐடியாஸ் தான், ஐடியாக்காக தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, கோட் பண்ணுறாங்க. நிறைய நிறைய இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, காலேஜில் படிக்கும்போது, ஸ்கூல் லைஃப்பில் படிக்கும்போது என்னுடைய டீச்சர்ஸுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, அதே மாதிரி மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படிக்கும்போது மிஸ்டர் அல்ஃபான்சோ, மிஸ்டர் நாகராஜ், மிஸ்டர் தனபால் சார், அண்ட் சண்முக சுந்தரம், விஸ்வநாதன், அண்ட் முனுசாமி சார் பிரின்ஸிபல், அவர் மேடம் லீலா கணபதி, இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ்லாம் எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அவங்களுடைய முயற்சியில், அவங்களுடைய கொடுத்த ஆர்வத்தில் தான், இன்ட்ரெஸ்டில் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அதேமாதிரி என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவி, என்னுடைய மகன்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி த ராஜ் வெப் நியூஸ் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.